हाई फ्रेंड्स वेलकम टू युवा रजिस्ट्रांस यूट्यूब चेनल इनमें वीडियो पाकपोना एम्स वो मधर वो कट्त स्टार्ट पड़ेटा नमुक जॉब वैकेंसी वो फिल पड़े स्टार्ट पड़ा इन लिंक वो जिम्मर वेबसाइट वो रिलीस पड़ा यार एलिजिबलो फुल डीटेल्स पाकल्वा इतना ये चेनल फर्स्ट टाइम वही मरकाम सब्सक्राइब पकड़ बेल प्रेस पड़ूंगा पड़े वीडियो नोटिफिकेशन उड़ी वह अगर वीडियो को இந்த மதுரை எய்ம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜிப்மர் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஜிப்மர் வெப்சைட்டில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். இப்போ எந்தெந்த போஸ்டிங்காக ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எய்ம்ஸ்க்கு ஜிப்மரோட வெப்சைட் லிங்க் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஃபேக்கல்ட்டி போஸ்ட் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் எய்ம்ஸ் மதுரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரை தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்தியன் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஜிப்மர் புதுச்சேரி வெப்சைட் வழியாக வந்து அப்ளை பண்ணுறாங்க. மெண்டாஸ் இன்ஸ்டியூட்டாக வந்து ஜிப்மர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக கட்டி முடிக்காதனால அதனால் ஜிப்மர் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜாப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதில் இப்போதைக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்டிங்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் ஹையர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நர்சஸ் பேராமெடிக்கல் அவங்க எல்லாருக்குமே வரும். இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்க்கு ஹையர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியாலஜிக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது, அனாட்டமிக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரிக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஃபேமிலி மெடிசனுக்கு 7 வேகன்சிஸ் இருக்குது, டெர்மோட்டாலஜிக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது, இஎன்டிக்கு 4 வேகன்சி இருக்குது, ஃபாரன்சின் மெடிசனுக்கு வந்து 3 வேகன்சிஸ் இருக்குது, ஜென்ரல் மெடிசனுக்கு 4 இருக்குது, ஜென்ரல் சர்ஜரிக்கு 5 இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது, மைக்ரோபயாலஜிக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருக்குது, ஓஜிக்கு வந்து 5 வேகன்சிஸ் இருக்குது, ஆப்தால்மாலஜிக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது, ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு 4 இருக்குது, பீடியாட்ரிக்கு 4 இருக்குது, பேத்தாலஜிக்கு 6 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜிக்கு 5 வேகன்சி இருக்குது, சைக்காட்ரிக்கு 4 இருக்குது, ரேடியாலஜிக்கு 3 வேகன்சிஸ்க்கு, ட்ராமா அண்ட் எமர்ஜென்சிக்கு 4னு சொல்லிட்டு டோட்டலாக 94 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதில் வந்து இனிஷியல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில், டெம்பரவரி லொக்கேஷன் ஃபார் எய்ம்ஸ் மதுரை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே எய்ம்ஸ் மதுரையோடது அங்கேருந்து அப்படியே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து மதுரை எய்ம்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆவீங்க. அது வரைக்கும் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே ஃபேக்கல்ட்டிஸ் ரிலேட்டடாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இந்த ஜாப்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 1500 சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 1200 சொல்லியிருக்காங்க. பர்சன்ட் டிசபிலிட்டிக்கு மட்டும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸஸ்ஸு. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிளோ ஜாப்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து ப்ரொஃபஸர் அண்ட் அடிஷ்னல் ப்ரொஃபஸருக்கு 50 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 58 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு 50 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/7/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மோடில் சாஃப்ட் காஃபி சென்ட் பண்ணுறதுக்கு 25/7/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எய்ம்ஸ் மதுரை .fac.gmail.com அந்த மெயில் அடிக்க நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11/6 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது, சாட்டர்டே. அன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டினியூஸாக எங்கள் சேனல் அப்ளை பண்ணிட்டுருக்கோம் நர்சஸ் அண்ட் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு. இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.